ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தம் சேனல். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் நம்ம வீடியோ போடுறோம். 3 மாதமாக நம்ம வீடியோவே போடல. ஏன்னு நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கர் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரில் ஆக்ஸ் கேபிள், மெமரி கார்டு, பென்ட்ரைவ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய ஸ்பீக்கருக்கு நான் வந்து 6 வாட் ஸ்பீக்கர் ஒன்று எடுத்துக்கிறேன். நீங்கள் சின்ன ஸ்பீக்கர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இது பெரிய ஸ்பீக்கராக இருக்குது, அதனால் எடுத்துக்கிறேன். கேசிங்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு டப்பா ஒன்று எடுத்துக்கிறேன். அதில் வந்து நம்மளுடைய ஸ்பீக்கர் வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நான் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிறேன். நம்மளுடைய ஸ்பீக்கரை இந்த மாதிரி வச்சா எந்த ஒரு இடிப்பும் இல்லாமல் உள்ளே போகணும். அதுக்கப்புறம் மொபைல் பேட்டரி ஒன்று எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து சாதாரண இந்த லித்தியம் அயன் பேட்டரி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி என்கிட்ட மொபைல் பேட்டரி ஒன்று இருந்தது, அதனால் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால் இப்போ வந்து இதுக்கு மெயினான பார்ட் வந்து இந்த சர்க்கியூட் போர்டு வேணும், ப்ளூடூத் சர்க்கியூட் போர்டு. இந்த போர்டில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஆக்ஸ் கேபிள் இருக்குது, மெமரி கார்டு போர்ட் இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, அதுக்கப்புறம் பென்ட்ரைவ் போடுற ஆப்ஷன், சார்ஜ் போடுற ஆப்ஷன், சுவிட்சு, இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பவர், வால்யூம் அப் பண்ணுறது, டவுன் பண்ணுறது எல்லாமே இருக்குது இதில். இதை நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். உங்களுக்கும் என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வாங்கிக்கோங்க. அதில் வந்து பின் இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற பின்னு வந்து என்கிட்ட இல்லை. என்கிட்ட 4 பின்னாக இருக்குது, ஆனால் அதில் வந்து 2 பின் தான் இருக்குது, 2 பின்னாக. அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இதை வந்து கட் பண்ணிவிட்டு 1 பின்னாக யூஸ் பண்ணிக்க போகிறேன் நான். அதுலேருந்து 1 பின் மட்டும் வெளியே வந்துச்சு பாருங்கள், அதை வந்து நான் யூஸ் பண்ணி போகிறேன். இது மாதிரி 4 பின் எடுத்துக்கிறேன். 1 பின்னை இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஃபிட் ஆகிடும் கரெக்டாக. உங்ககிட்டயே இந்த மாதிரி பின்னு இருந்ததுனா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த போர்டை நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஷாப்பில் எடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பின்னு கொடுத்துடுவாங்க. நான் வந்து எதுக்கு அந்த இடத்துல டேப் போட்டிருக்கேன்னா, ஒன்றுக்கு டச் ஆகக்கூடாதுன்றது டேப் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்பீக்கருக்கு வந்து 2 ஒயர் வச்சு சால்டரிங் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் அண்ட் மைனஸு. இப்போ வந்து போர்டு நம்மக்கிட்ட இருக்குது, நான் அது கூட கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பேட்டரி இருக்குது, பேட்டரியில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம போர்டை எடுத்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பி ப்ளஸ் பி மைனஸ்னு இருக்கும், கரெக்டாக பார்த்திங்கன்னா பி மைனஸ் பி ப்ளஸ்ன்னு இருக்கும். பினா பேட்டரி, ஸ்பீக்கர் வந்து ஸ்பீக்கருக்கு வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் கிடையாது. இப்போ வந்து பி மைனஸ் எடுத்து பி பேட்டரியோட மைனஸில் கனெக்ட் பண்ணிடலாம், பி ப்ளஸ்ஸை பேட்டரியோட ப்ளஸில் கனெக்ட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து வந்து ஸ்பீக்கருக்கு வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் கிடையாது, நீங்கள் வந்து எந்த ஒயர் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். 1 ஒயரோட 1 ஒயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, லைட் எரியுது, உங்களுக்கு தெரியும் ப்ளூ கலர் லைட் எரியுது, இண்டிகேஷனும் வந்துடுச்சு. நம்மளோட கனெக்ஷன் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்கிட்ட டச் மொபைல் வந்து எக்ஸ்ட்ரா இல்லாததுனால நான் வந்து பட்டன் மொபைல்லே ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கிறேன். ப்ளூடூத் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கனெக்டிங் ஆகுது. ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் இண்டிகேஷன் வந்திருக்கோம், பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நான் ஒரு சாங் போடுறேன், நல்லாவே கேட்குது பாருங்கள். ஸ்பீக்கர் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது, ஒரு நல்ல ஒரு ஸ்பீக்கராக இருக்குது. இப்போ சில பேப்பர்லாம் இருக்குது, அதில் நான் போட்டு காமிக்கிறேன் எப்படி உதவுது பாருங்கள். ஸ்பீக்கரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நம்மளுடைய அந்த கேசிங்கில் வந்து போர்டு இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ஒரு ஓட்டை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்பீக்கரை வந்து அதில் ஃபிட் பண்ணி பார்க்கலாம். ஃபிட் பண்ணதுக்கப்புறம் 4 சைட்லேயும் 4 ஓட்டை போட்டிருக்கேன். ஸ்க்ரூ வந்து அதில் வந்து ஃபிட் பண்ணிடலாம். நான் 2 ஸ்க்ரூ மட்டும் அதில் போட்டு ஃபிட் பண்ணிக்கிறேன். அதுக்கேற்ற ஸ்க்ரூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்ததுன்னா இப்போ லூஸாக இருக்கும், ஸ்பீக்கர் கட்டிகிட்டு வந்துடும்.
எனக்கு வந்து ஸ்க்ரூ கரெக்டாக இருந்தது. இப்போ வந்து நம்ம ஃபிட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து போர்டை நம்ம அந்த இடத்துல கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணலாம். போர்டை இந்த மாதிரி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல நான் வந்து க்ளூகன் போட்டு ஒட்டிட்டேன். இப்போ வந்து நம்ம பேட்டரியை உள்ளே வச்சுருக்கோம், பார்த்துக்கிற தெரியும். இப்போ வந்து நம்ம முன்னாடி பண்ண கனெக்ஷன் இருக்குல்ல, அதே மாதிரியே இந்த இடத்துல நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நான் ஆன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இண்டிகேஷன் வருது. இப்போ நம்ம மேலே க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஷீட் ஒன்று எடுத்துருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்பீக்கரோட ஓவரால் லுக்கு பார்க்குறோம். ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. மேலே பெயிண்டிங்லாம் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அந்த ஃபுட்டேஜ்லாம் உங்களுக்கு காட்டில் ரொம்ப போர் அடிச்சிடும் உங்களுக்கு, அதனால தான். இப்போ வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பட்டன் மொபைலோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். வந்து நம்ம கிட்ட மெமரி கார்டு இருக்கு. நம்மளோட எஸ்டி கார்டை வந்து எஸ்டி கார்டு போர்ட்டில் போட்டு நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நீங்க கடைசியும் பாக்கிட்டீங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வீடியோ போட்டு 3 மாதத்துக்கிட்ட வச்சு நம்ம சேனல் கொஞ்சம் ரொம்ப டவுன் ஆகிருக்கும். நீங்கள் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணால் தான் நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகும். அப்புறம் நம்மளோட சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரோட அந்த சவுண்டு வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒரு பார்ட்டி நடத்துகிற அளவுக்கு கூட சவுண்டு இருக்கும். ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோ அடுத்த டேஸ் பை. சி யூ.